வணக்கம். வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம பில்டிங் மெட்டல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் டைல்ஸோட எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மேங்களூர் டைல்ஸ் கம்ப்ரைசஸ் டூ பார்ட்ஸ். ஒன் பார்ட் ஹேஸ் அ டேஷ் ஷேப் அண்ட் அதர் பார்ட் ஹேவ் அ டேஷ் ஷேப். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ எல் கமா யூ, ஆப்ஷன் பி சர்க்குலர் கமா ட்ரெபிசைடல், ஆப்ஷன் சி சேனல் கமா சர்க்குலர், ஆப்ஷன் டி சேனல் கமா செமி சர்க்குலர். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, மேங்களூர் டைல்ஸ் வந்து இருக்குது. இந்த மேங்களூர் டைல்ஸை வந்து என்னென்னா டூ பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு பார்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேங்களூர் டைல்ஸை வந்து டூ பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணும் போது அதில் ஒரு பார்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் பார்ட் வந்து சேனல் ஷேப்பில் வந்திருக்கும், அதர் பார்ட் வந்து செமி சர்க்குலர் ஷேப்பில் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா மேங்களூர் டைல்ஸை வந்து டூ பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் மேங்களூர் டைல்ஸ் வந்து டூ பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, அது எந்தெந்த ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி சேனல் ஷேப்லேயும் செமி சர்க்குலர் ஷேப்லேயும் வந்து இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் லைஃப் ஃபார் மேங்களூர் டைல்ஸ் இஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 10 இயர்ஸ், ஆப்ஷன் பி 15 இயர்ஸ், ஆப்ஷன் சி 20 இயர்ஸ், ஆப்ஷன் டி 25 இயர்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மேங்களூர் டைல்ஸோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மேங்களூர் டைல்ஸோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25 இயர்ஸ் தான் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 இயர்ஸ் வரைக்கும் தான் அந்த டைல்ஸோட டியூரேஷன் வந்து இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த மேங்களூர் டைல்ஸோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி 25 இயர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the compressive strength of flat tiles should be. options, option a greater than 70 kg per centimeter square, option b greater than 75 kg per centimeter square, option c greater than 80 kg per centimeter square, option d greater than 85 kg per centimeter square. இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ளாட் டைல்ஸோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ளாட் டைல்ஸோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 75 kg பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த ஃப்ளாட் டைல்ஸோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி கிரேட்டர் தென் 75 kg பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாட் டைல்ஸ் ஷுட் பி லெஸ் தென். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 10%, ஆப்ஷன் பி 15%, ஆப்ஷன் சி 20%, ஆப்ஷன் டி 25%. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃப்ளாட் டைல்ஸோட வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஃப்ளாட் டைல்ஸோட வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து லெஸ் தென் 20%ஆக தான் வந்திருக்கணும். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் ஃப்ளாட் டைல்ஸோட வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி லெஸ் தென் 20% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கார்கேட்டட் டைல்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் இன் விச் ஏரியாஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ இக்யூட்டோரியல், ஆப்ஷன் பி வயலண்ட் ஃப்ரீக்வெண்ட் வின்ஸ், ஆப்ஷன் சி டெம்பரேட், ஆப்ஷன் டி ரெய்னி. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கார்கேட்டட் டைல்ஸ் வந்து எந்த ஏரியாஸில் சூட்டபிளாக வந்திருக்காது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ கார்கேட்டட் டைல்ஸ் வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா, ரொம்ப வயலண்ட்டாக விண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும்ல சில ஏரியாஸில், ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து என்னென்னா இந்த கார்கேட்டட் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த கார்கேட்டட் டைல்ஸ் வந்து எந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி வயலண்ட் ஃப்ரீக்வென்ஸான விண்ட் வந்து எந்த இடத்துல எந்த ஏரியாவில் வந்து அக்கராகுதோ அந்த மாதிரி இடத்துல இந்த கார்கேட்டட் டைல்ஸ் வந்து சூட்டபிளாக வந்துருக்காது. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லென்த் ஆஃப் பாட் டைல்ஸ் ஆர் வேரிஸ் ஃப்ரம். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 10 to 20 cm, ஆப்ஷன் பி 15 to 25 cm, ஆப்ஷன் சி 20 to 30 cm, ஆப்ஷன் டி 35 to 45 cm. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாட் டைல்ஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ பாட் டைல்ஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 15 to 25 cm வந்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் பாட் டைல்ஸோட லென்த்து தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 15 to 25 cm வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாட் டைல்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் பை யூஸிங். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஆகர், ஆப்ஷன் பி ஹேண்ட் மோல்டிங், ஆப்ஷன் சி பாட்டர்ஸ் வீல், ஆப்ஷன் டி ப்ரெஷர்.
இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாட் டைல்ஸை வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாட் டைல்ஸ்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, பாட்டர்ஸ் வீல் மூலமாக தான் வந்து என்னென்னா இந்த பாட் டைல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த பாட் டைல்ஸ் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி, பாட்டர்ஸ் வீல் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாட் டைல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ லாக்கிங் டைல்ஸ், ஆப்ஷன் பி செமி சர்க்குலர் டைல்ஸ், ஆப்ஷன் சி ஃப்ளாட் டைல்ஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாட் டைல்ஸை வந்து இன்னொரு நேமில் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாட் டைல்ஸை வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஆல்சோ நோன் அஸ் லாக்கிங் டைல்ஸ். ஸோ வந்து பாட் டைல்ஸை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, லாக்கிங் டைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் பாட் டைல்ஸோட இன்னொரு நேம் எப்படி வந்து வச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ லாக்கிங் டைல்ஸ்ன்னு சொல்லி இந்த பாட் டைல்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டைமென்ஷன்ஸ் ஃபார் பிளைன் டைல்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 25x15 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 28x18 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிளைன் டைல்ஸோட டைமென்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பிளைன் டைல்ஸோட டைமென்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, 25x15 சென்டிமீட்டர் டு 28x18 சென்டிமீட்டர். அதே மாதிரி அதோடய திக்னஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா, 10x17 mm திக்னஸில் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த பிளைன் டைல்ஸோட டைமென்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் பிளைன் டைல்ஸோட டைமென்ஷன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, ஆப்ஷன் பியும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரெயின் டைல்ஸ் டு பி யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சீவேஜ் கேரியிங் ட்ரெயின்ஸ் டேஷ் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஷுட் பி கிளேஸ்ட், ஆப்ஷன் பி ஷுட் நாட் பி கிளேஸ்ட், ஆப்ஷன் சி ஷுட் நாட் பி கர்வ், ஆப்ஷன் டி ஷுட் பி ஸ்ட்ரெயிட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ட்ரெயின் டைல்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, சீவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு இந்த ட்ரெயின் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி சீவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின் டைல்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சீவேஜ் பர்பஸுக்கு, சீவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின் டைல்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, கிளேஸ்டு ட்ரெயின்ஸாக தான் வந்திருக்கணும். அந்த டைல்ஸ் வந்து கிளேஸ்டு ட்ரெயின் டைல்ஸாக தான் வந்திருக்கணும். ஸோ கிளேஸிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு கிளாஸ் மெட்டீரியலை டைல்ஸோட ஃபயரிங் ப்ராசஸ் அப்போ வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு டைல்ஸுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்கும் ஸ்மூத்னஸ்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போ சீவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின் டைல்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, கிளேஸ்டு ட்ரெயின் டைல்ஸாக தான் வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் சீவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின் டைல்ஸ் வந்து எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ட்ரெயின் டைல்ஸ் எல்லாமே வந்து கிளேஸ்டு ட்ரெயின் டைல்ஸாக தான் வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பில்டிங் மெட்டல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் டைல்ஸோட இம்பார்ட்டண்ட்டான 10 MCQs வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான 10 MCQsோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.